வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஹிப்போ சேனல். நான் உங்க ஹைமா வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம தாம்பரம்ல இருக்கிற எஃபி பைக் ஸ்டாம் வந்திருக்கோம். ஆல்ரெடி உங்க ஷாப் வந்து நம்ம 1 இயர் முன்னாடி விசிட் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி வந்து எந்த மாதிரி வண்டி லைன் அப்ல இருக்குன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நான் உள்ள போறேன் வாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து ப்ளூ கலர் தான் உங்களுக்கு வந்து டிமாண்ட் மார்க்கெட்ல போறது வந்து
அது 220 எஃப்ஆர் தான் சரி ஆர்எம்ஃபு V3 இருந்தாலும் உங்களுக்கு ப்ரூவில் தான் பாய்ஸ் வந்து ரொம்ப க்ரெஸ் அடிக்டாக இருக்காங்க. இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இந்த வண்டி? இது வந்து 11,000 ஓடி இருக்கு. 11,000 சூப்பர். நான் எவ்வளோ கோட் பண்ணுறீங்க? சேம் அதே ப்ரைஸ் தான், 160 தான் நெகசபிள் பண்ணாங்க. ஓகே சூப்பர். ஓகே, நான் இப்போ இந்த வண்டியை பற்றி சொல்லிடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஆர்என்ஃபைலே பழைய மாடல், இந்த மாடல் தான். ஓகே, இப்போ இந்த வண்டி நம்மள்ட்ட வந்து போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப டிமாண்ட் சொல்கிற வண்டியில் இதுவும் வரிசையில் நிற்கிது. ஏன்னா இந்த வண்டி இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சுல, அதனால தான் டிமாண்ட். ஆமாம், ஸ்டாப் ஆகிறதுனால எல்லாமே நமக்கு வந்து டிமாண்ட் தான் இருக்குது. சரி, இது எவ்வளோ கோட் பண்ணுறீங்க? இது வந்து 1,15,000 ஸ்கோர் பண்ணுறாங்க. ஓகே, நெகசபிள் பண்ணுவாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது? இது வந்து 25,000 ஓடி இருக்குது. 25,000 கிலோமீட்டர். இது வந்து ஜாவா 42. ஓகே, பழைய காலத்துலலாம் ஜாவான்னு சொன்னீங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும். இப்போ வந்து ஜாவா 42லேயே கொஞ்சம் இதாக லுக்காக போட்டிருக்காங்க. இப்போ ஜாவா திருப்பி வந்ததால் இப்போ நிறைய இதுவும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லையா? ஜாவா வந்துடுச்சு, எஸ்டியும் வந்துடுச்சு இல்லை மார்க்கெட்டுக்கு. இப்போ இது எவ்வளோ கோட் பண்ணுறீங்க? இது வந்து 155 ஸ்கோர் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி? இது வந்து 10,000 ஓடி இருக்கு. 10,000 ஓடி இருக்கு. நானே இப்போ ஒரு வண்டி எடுக்கிறேன்னு வைங்களேன், என்கிட்ட இப்போ ஒரு 30,000 தான் இருக்கு, பாக்கி நான் இஎம்ஐயில் போட்டுக்கலாமா? உங்களால் அதை அந்த ஃபெசிலிட்டி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? பண்ணி கொடுக்கலாம். உங்கள் வண்டி லோன் அமௌண்ட்டை பொறுத்து உங்களை வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துட்டு வெரிஃபிகேஷனாக போவாங்க, ஒன் டேல உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. ஓகே, அதுவும் நீங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அதுவும் நாங்களே உங்களுக்கு வண்டி நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறதே நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் ஹெல்ப் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. நான் இப்போ ராயல் என்ஃபீல்டு கிளாசிக், இது எவ்வளோ சிசி? இது வந்து 350 சிசி. ஓகே, 350. எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? 2018 மாடலு, 145 ஸ்கோர் பண்ணுறோம். நெகோஷியபிள் இதுலேயும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும்? கிலோமீட்டர்ஸ் வந்து 24,000 ஓடி இருக்கு. 24,000 தான் ஓடி இருக்கா? புல்லட் வந்து இவ்வளோ கம்மியாக சொல்கிறாரு. சூப்பர். இதுவும் சேம் அதே மாடல் தான், 2018 மாடலு, 145 தான் ஸ்கோர். அதே தான். இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? கிலோமீட்டர்ஸ் வந்து 20,000 ஓடி இருக்கு. 20,000, சூப்பர். அடுத்து நான் இது வந்து 17 மாடல் கிளாசிக், 350 ரெட்டு. வந்து உங்களுக்கு வந்து இப்போ டிமாண்டு ரெட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு க்ரீன் கலரில் இதே 350 இருந்து இருக்குது. க்ரீனு ரெட்டு தான் டிமாண்டாக இருக்குது. 135 ஸ்கோர் பண்ணுறாங்க, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நெகோஷியபிள். ஓகே, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? அது 14,000 ஓடி இருக்கு. ஓகே, 40,000 ஓடி இருக்கு, சூப்பர். அடுத்து எம்டி. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வண்டி, பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும் இந்த வண்டியை பற்றி சொல்லியிருக்கு? இது வந்து 21,000 ஓடி இருக்கு. 21,000 தான் ஓடி இருக்கா? நைஸ். எவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள்? இது வந்து 21 மாடலு, 175 பண்ணுறாங்க, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்கிற வண்டி எடுத்தோம்னா நமக்கு இன்சூரன்ஸோட கிளைம் ஆகிடும். ஓகே, அடுத்து RC390. 2018 மாடலு, டபுள் ஓனர் வண்டி இருந்தது. ஓகே, இப்போ இதுவுமே டிமாண்டு தான், டபுள் ஓனர் வண்டி. ஓகே, 165 ஸ்கோர் பண்ணுறாங்க. 165. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? இது வந்து 24,000 ஓடி இருக்கு. 24,000, டபுள் ஓனர் வச்சே 24,000 தான் ஓடி இருக்கு. சூப்பர். புல்லட்ஸ் கவர் பண்ணியாச்சு, R15 பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன மாதிரி வண்டி பார்க்க போகிறோம்? நம்ம வந்து 2019 மாடல் பல்சர் 150 பார்க்க போகிறோம். இது போட்டாலே அந்த பொல்லாதவன் வைப்ஸ் தான், பல்சர்னாலே பொல்லாதவன் வைப்ஸ் தான். ஓகே, நான் இது எவ்வளோ கோட் பண்ணுறீங்க? எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு? இது வந்து 90,000 ஸ்கோர் பண்ணுறாங்க, 15 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 15,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, சூப்பர். அடுத்து இது 150 தானா? இது 150 சிசி தான், சேம் அதே மாடல் தான், 19 மாடல் தான். இது வந்து 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்மகிட்ட வந்து அந்த கிலோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த இது மாத்திரம் எதுவுமே கிடையாது. கஸ்டமர் நம்மள்ட்ட என்ன கொடுக்குறாங்களோ, நம்ம வண்டி எடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்மள்ட்டே 40 மெக்கானிக்ஸ் வேலை செய்கிறாங்க. 4 பிரான்ச்சஸ் 5 பிரான்ச்சஸ் இருக்குது நம்மள்ட்டே. எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு? நம்மகிட்ட வந்து கூடாஞ்சேரியில் இருக்குது, அப்புறம் கொரட்டூர், மெல்ஸ் ரோடு, சோழியனூர் தான் நம்ம ஹெட் ஆஃபீஸ், அங்கேயும் ஒரு ஆஃபீஸ். அப்போ வண்டி எடுத்த வண்டியை பூரா அங்கே சோழியனூர் ஆஃபீஸில் நம்ம கொடுத்துட்டு சர்வீஸ் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் எல்லா பிரான்ச்சஸ்க்குமே போகும். எல்லா பிரான்ச்சஸுமே போகும். இப்போ நம்ம இங்கே வெஹிக்கிள் இல்லைனாலும் நம்ம வேணுங்கிற வெஹிக்கிளை நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம கஸ்டமர் என்ன வெஹிக்கிள் கேட்குறாங்களோ நம்ம கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர்ண்ணா. அடுத்து ஹோண்டா ஷைன். ஹோண்டா ஷைன் 2019 மாடல். ஓகே, பெரியவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுற வண்டினால் இந்த வண்டி தான், ஹோண்டா ஷைனு யூனிகான். ஏன்னா பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காண்டி மோஸ்ட்லி இந்த வண்டி எடுக்கிறவங்க வந்து ஒரு 50 ஏஜுக்கு மேலே தான் இந்த வண்டியே எடுக்கிறாங்க. கஸ்டமர் மெயின்டெனன்ஸும் முக்கியம், அது ஒரு வண்டியில் இல்லையா?
ஓகே அடுத்து ஸ்ப்ளெண்டர் இது எவ்வளவு கோட் பண்றீங்க இது சேம் அதேதான் 65 தான் ஸ்கோர் பண்றாங்க 65 இப்போதைக்கு நம்மட்ட இருக்குறது வந்து 2000 இன்ன லாஸ்ட் இயர் அந்த ஆஃபர் சொன்னீங்களே ஒரு ஒரு பைக் வாங்குனா கேக் ஃப்ரீ அது இன்னும் இருக்கா அது இன்னே இருக்கு நம்ம கஸ்டமர் வந்து ரெகுலரா பண்றது அது ரெகுலரா பண்ணு லாஸ்ட் இயர் நான் வந்து வியப்பான விஷயம் அதான் பைக் வாங்குனா கேக் கொடுப்போம் அப்படினாங்க நீங்க என்ன फ्लेவர் ஆனாலும் என்ன இது கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க என்ன फ्लेவர் ஆனாலும் கொடுப்பாங்க ஓகே நான் இப்போ வந்து ஸ்கூட்டிஸ்ல என்ன வேரியன்ட் பார்க்கறோம் இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து Yamaha ZR 125 cc 2020 மாடல் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் ஓகே இது வந்து என்ன பிரைஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா 75 ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஓகே 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கு இதுக்கு ஓகே சூப்பர் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும் அது இதுக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து 11000 தான் ஓடி இருக்கு 11000 தான் ஓடி இருக்கு வாங்கலாம் அடுத்து அதுவுமே அதே தானா இதுவும் அதே தான் Yamaha ZR தான் 20 மாடல் தான் இதுவும் சேம் அதே கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு 1000 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக ஓடி இருக்கு 10000 ஓடி இருக்கு இதுக்கு சேம் அதே பிரைஸ் தான் இதுக்கும் 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கு நம்ம இன்சூரன்ஸ் வச்சு நம்ம பேசவே மாட்டோம் வாங்கும்போது சரி கொடுக்கும்போது சரி இன்சூரன்ஸ் இருந்தா அப்படியே கொடுத்துருவோம் ஓகே அவ்வளோ அது என்டா இருக்கு அது என்டா இருக்கு 2020 மாடலு சேம் அதுவும் 125 சிசி தான் 73 ஸ்கோர் பண்ணுறாங்க இது வந்து 2016 மாடலு ஹீரோ டுயேட்டு ஓகே 30000 வரும் 16 மாடலாம் ஏன்னா ரொம்ப பழைய மாடல் நினச்சிடாதீங்க நம்ம வந்து பழைய வகைகள்லாம் நம்ம வந்து பண்ணுறதே கிடையாது எக்ஸ்சேஞ்சுன்னு வந்தால் மட்டும் தான் நம்ம எடுப்போம் ஓகே எக்ஸ்சேஞ்சும் பண்ணுறீங்களா இப்போ நான் இங்கே வண்டி எடுக்கிறேன்னா என் வண்டியை கொடுத்துட்டு வேறு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் என்னெல்லாம் செக் பண்ணுவீங்க இப்போ எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் மெக்கானிக் வச்சு நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் இன்ஜின் செக் பண்ணுவோம் அப்புறம் வண்டி கண்டிஷன் பார்ப்போம் ஒரு டிரைவ் பண்ணிட்டு தான் வண்டியை நாங்கள் எடுப்போம் ஓகே வண்டி கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் எடுப்போம் இல்லை அதுவும் நாங்கள் கூட எடுக்க மாட்டோம் இப்போ வண்டி வாங்க வரவங்களுக்கு அந்த மாதிரி தானே டெஸ்ட் டிரைவ் கொடுப்பீங்களா அதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் டிரைவ்னா கொடுத்துட்டு நான் மெக்கானிக் கூட அலோவ் பண்ணுவோம் மெக்கானிக் அலோவ் வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு கூட நீ வண்டி கூட நீ எடுத்துக்கலாம் அடுத்து நான் டியோ அடுத்து வந்து இப்போ பசங்க எல்லாமே லைக் பண்ணுற வண்டி டியோ டிஎல்எக்ஸ் டியோ தான் லைக் பண்ணுறாங்க நம்மகிட்ட வந்து பைக்கை விட்டா டியோ டியோ பாய்ஸ் தான் நிறைய இல்ல அதேதான் இது என்ன பிரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து 60000 ஸ்கோர் பண்றாங்க ஓகே 15 கிலோமீட்டர் ஓடி இருக்கு 15000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு 60000 கோட் பண்றாங்க சூப்பர் நான் அடுத்து அந்த டியோ உள்ள இது வந்து 20 மாடல் ஓகே 11000 ஓடி இருக்கு 65 ஸ்கோர் பண்றாங்க நெகசபிள் உண்டு 65 கோட் பண்றாங்க 20 மாடல் இன்சூரன்ஸ் இருக்கு 3 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கு இது ஓகே சூப்பர் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டினா Yamaha Fesino லேடிஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற வண்டினா Yamaha Fesino 19 மாடலு 65 ஸ்கோர் பண்ணுறாங்க 65 கோட் பண்ணுறாங்க சூப்பர் இது நெகசபிள் ஒன்று இது வந்து Yamaha Alpha சிக்னஸ்னு சொல்லுவாங்க 110 சிசி தான் ஓகே 2020 மாடலு 70 வரும் 70000 வரும் இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது சூப்பர் அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போறதுனா டிவிஎஸ் ஜூபிட்டர் ஜூபிட்டர் அடுத்து பெரியவங்களுக்குலாம் பிடிச்ச வண்டி இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது 2020 மாடல் 25000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு 25000 எவ்வளோ கோட் பண்ணி 70 70000 கோட் பண்ணி 70000 போட்டுருக்காங்க அந்த வண்டிக்கு சூப்பர் ஆக்டிவா 5G 2019 மாடல் ஓகே 15000 ஓடி இருக்கு 60 ஸ்கோர் பண்றாங்க இதுக்கு 60000 கோட் பண்றீங்க சூப்பர் இப்போ எல்லா வண்டிக்குமே ஃபைனான்ஸ் அவைலபிள் எல்லா எடுத்தாலுமே திருப்பி திருப்பி ஏன் கேட்குறேன்னா பைக்குக்கு மட்டும்தான் இல்லை இந்த ப்ரைஸுக்கு மேலே எடுத்தாதான் 100000 மேலே வாங்கினாதான் ஃபினான்ஸ் அப்பில் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் இல்லை நம்ம எல்லா வண்டிக்குமே நம்ம 30000 வண்டியாக இருந்தாலும் அதை நம்ம ஃபினான்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஃபினான்ஸ்லேயே நம்ம வந்து 4 ஃபினான்ஸ் 5 ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஐடிஎஃப்சி பேங்க் பண்ணுவாங்க பைக் பசார் பண்ணுவாங்க வீல் சிஎம்ஏ ஸ்ரீநிதி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் சிபில்லாம் செக் பண்ணும்போது நமக்கு சிபில் வந்து ஓகே ஆகலாம் ப்ரைவேட் ஃபினான்ஸ் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கம்மி அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து கஸ்டமர் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் எங்களால் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணி ப்ரைவேட்லேயும் பேச முடியுமோ அவ்வளோ நாங்கள் பேசி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் என் வண்டி எடுத்த கஸ்டமர் இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் சொல்லாமல் இருக்கனால தான் சென்னையில் நாங்கள் இப்படி இருக்கோம் 5 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அதான் சொல்லுங்கள் இது ஆக்டிவா என்ன எடிஷன் அது ஆக்டிவா வந்து லிமிட்டட் எடிஷன் ஓகே லிமிட்டட் எடிஷன் 19 மாடல் 19 மாடல் இது எவ்வளவு என்ன பிரைஸ் பண்ணுது இது வந்து 59 ஸ்கோர் பண்றாங்க 15000 ஓடி இருக்கு 15000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு 59000 கோட் பண்றாங்க அப்ரல்ல வந்து ஸ்டோர்ம் வந்து 125 சிசி ஓகே 125 நேத்து தான் வந்தது வண்டி வந்து பார்த்து கஸ்டமர் காண்டி தான் அந்த வண்டி நாங்க எடுத்து வந்தோம் ஒரு கஸ்டமர் வந்து பார்த்து வச்சிருக்கங்களா ஆ பார்த்து வச்சு அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம் ஓகே ஓகே எவ்வளவு கோட் பண்றீங்க நீங்க அப்ரல்ல அந்த வண்டி வந்து நாங்க வந்து 85 ஸ்கோர் பண்றோம் அதல இருந்து எங்கனால வந்து ஒரு
ஒரு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது, அது வந்து 2 மாதத்து வண்டி தான். 2022 இந்த வருஷம் 2022 வண்டி, 2 மாதத்து வண்டி. சூப்பர். அது எவ்வளோ கோட் பண்ணுறீங்க? அது வந்து 75 ஸ்கோர் பண்ணுறாங்க, அதுவும் நெகசபிள் உண்டு. 5 இயர்ஸ் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸே இருக்குது. ஓகே, 5 வருஷத்துக்கு அப்படியே சாலிடாக இருக்குது, எடுத்துக்கலாம் நம்ம. சூப்பர்ண்ணா. ஆனால் உங்கள் கடையோட டைமிங் சொல்லிடுங்க, அப்புறம் எவ்வளோ நாள் ஓப்பன் வாரத்தில் அதையும் சொல்லிடுங்க. நம்ம வந்து வீக்கெண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து க்ளோஸிங்கே எதுவுமே கிடையாது. க்ளோஸே இல்லை, 7 நாள் வேலை பார்ப்போம் அப்படின்றாங்க. வருஷத்தில் ஒன் டே கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதே கிடையாது. சாப்பிட்டோம், பொங்கலாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மார்னிங் வந்து 10:00 ஓப்பன் பண்ணுவோம், நைட்டு வந்து 9:00 க்ளோஸ் பண்ணுவோம். 9:00 க்ளோஸ். நம்ம கஸ்டமர் நம்ம 9 மணிக்கே வந்து வண்டி வேணும்னு சொன்னால் கூட, நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ, 11 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, நம்ம வண்டியை உங்களுக்கு கஸ்டமர் கொடுத்துட்டு நம்ம கடையை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ ஒரு வண்டி வாங்குறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்? டாக்குமெண்ட்ஸ்னால் நீங்கள் நெட் கேஷ் கொடுத்துருக்க மாதிரினா உங்கள் ஆதார் ப்ரூஃப் மட்டுமே போதும். இதே நீங்கள் பேங்க் ஃபினான்ஸுக்கு போகிற மாதிரினா பேன் கார்டு கேட்பாங்க, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் கேட்பாங்க, அப்புறம் லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் எதுக்குனா உங்களுக்கு வந்து 1 லாக் மேலே லோன் அமௌண்ட் போச்சுன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, அது கூட உங்களுக்கு தேவையில்லை. அவ்வளோதான், இருக்கிற வீட்டோட இபி பில்லு, கேஸ் பில் கேட்பாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வண்டி வாங்கிக்கலாமா? இப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் வண்டி கொடுப்பீங்க? அவங்களும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸ்ரீநிதினு ஒரு ஃபினான்ஸ் இருக்குது, அதுலேருந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். நம்ம அங்கேயே இருந்து கூட நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் விழுப்புரம்னு நீங்கள் வச்சுருங்க, இப்போ நீங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க வண்டி எடுக்கலாமான்னு, நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதுவும் அதேமாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் வண்டி, இங்கேருந்து நாங்கள் விழுப்புரத்துக்கும் நாங்கள் பண்ணியும் கொடுப்போம். ஓகே, அதுக்கு எல்லாம் சார்ஜஸ் இருக்கா? அதுக்கு சார்ஜஸ் அதுக்கு எவ்வளோ வருதோ அந்த இது மட்டும் தான் சார்ஜஸ், அதை நாங்களே பார்த்துப்போம். அதை நாங்கள் உங்கள்கிட்ட நான் வாங்கி கொடுக்கணும். ஓகே, அதுவுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே அவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப் சொன்ன மாதிரி நாங்கள் லாஸ்ட் இயர் விசிட் பண்ணியிருக்கோம், அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வண்டி எக்ஸ்சேஞ்சும் எடுக்கிறாங்க. இவங்களோட ஸ்டாக் அப்டேட்ஸ் எல்லாமே நேரில் வந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமடி ஹிப்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.